உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி வித்யா, அது உன் புருஷன் தானே? யாருகிட்டயே எழுச்சிருச்சு பேசுறான். அவன் யார்கிட்ட பேசினா நமக்கு என்ன? பேசாம வரமாட்டியா? பாருங்க அது ஒண்ணுலமா, அந்த பாம்பு அந்த கயிறை பார்த்து பாம்பு நினைச்சு பயந்துருச்சு. அதான் நான் ஒண்ணு கேக்கலையே. உங்க பையன் யார் கூட பேசினா எனக்கு என்ன? யார கட்டி புடிச்சு நின்னா எனக்கு என்ன? அவருக்கும் எனக்கும் தான் ஒண்ணும் இல்லையே. இல்லமா, அது வந்துமா. நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். வா பாட்டி. ஏய், கோமா போறடா. எனக்கு சின்ன வயசுல இருந்து பாம்பை பார்த்தா பயம். அதான் பரவாயில்ல, விடுங்க. ஐ அம் கல்பனா. ஐ அம் சஞ்சய். நான் இந்த ஏரியாவுக்கு சென்சஸ் எடுக்க வந்திருக்கேன். ஒரு வாரம் இந்த ஊர்ல தான் தங்க போறேன். அப்படியா? சரிங்க, சூப்பருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி என்கிட்ட கேளுங்க, நான் பண்றேன். இது நம்ம ஊருங்க. நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா போதும். தேங்க்ஸ்ங்க. போச்சு, வா பாட்டி போலாம். நான் போச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே வித்யா இவன் மேல கொலை வெறியில இருக்கா, அது புரியாம இவன் வேற விளையாடிட்டு இருக்கானே. என்ன நடக்க போதோ? வித்யா, நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்து இறங்கிட்டாள். அவளு பாக்குறதுக்கு தழுக்கு முழுக்குந்தான் இருக்கா. மரியாதையா அவளோட போய் சேர்ந்துரு, இல்லனா அப்புறம் எசகு பெசகு ஆயிடும். கிளவி, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன்னை கூட கூட்டிட்டு வந்து பாரு, என்ன சொல்லணும். பேசாம வரியா? உனக்கு நல்லது சொன்ன என்ன ஏண்டி திட்டுற? நீ ஒரு வெங்காயமும் சொல்ல வேணாம். பேசாம வரியா, இல்ல உன்னை ஏதாவது பண்ணிருவேன் பாத்துக்க. அப்படியே உன்ன வாய்க்கால தள்ளிருவேன் பாத்துக்க. வா. ஏண்டி, உன் புருஷ மேல இருக்கிற கோபத்தை ஏண்டி அது முருங்கா மேல காட்டுற? பாவம் டி, விட்டுரு. இங்க பாரு கிளவி, பேசாம போயிரு. நான் போறது இருக்கட்டும் டி. ஊருக்குள்ள கணக்கெடுக்க வந்திருக்காளே ஒருத்தி, அவ இந்த ஊரை விட்டு போகும் போது உன் புருஷனையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுவா. அப்ப என்ன செய்வ? இல்லடி, பக்கத்துலதான் அவ தங்கி இருக்கா. அவ தங்கறதுக்கு உன் புருஷன் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்கான். நான் அதை வச்சு சொன்னதா? அவன் ஏதோ பண்ணிட்டு போறான், அதையே என்கிட்ட சொல்ற? அப்படிலாம் விடக்கூடாதுரி, நீதான் இருக்கி பிடிக்கணும். அவ வேற வீட்டுல இருக்கா, இவன் என் வீட்டு பின்னாடி இருக்கான். அப்புறம் என்ன, இங்க வருவாள்? அவ வந்தா ஆஞ்சு போட மாட்டேன். ஓ, தனித்தனியா தங்கி இருந்தா சேர மாட்டாங்களா? அவ இங்க வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகாது, உன் புருஷ அங்க போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வேலிய தாண்ட ஆடை முத தடவையே கட்டி வச்சுட்டா நல்லது. ஆடு நம்ம கைய விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது.
சஞ்சய். சஞ்சய், சஞ்சய், பாத்தியா வீட்டுக்கே வந்துட்டா? சஞ்சய், 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 பாட்டி சஞ்சய் இருக்காரா? அப்படிலாம் யாரும் இங்க இல்ல, போ அந்த பக்கம். இல்ல, அவர் இங்கதான் இருக்கிறதா சொன்னாரு. அதான் இல்லன்னு சொல்றாங்கல்ல, போ மாட்டியா? வந்துட்டா. கல்பனா, ஹாய். ஹாய் சஞ்சய். அம்மா, என்ன வீடு வரைக்கும் வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? ஐயோ, இந்த அரளமணி வரலாம். நீ சாப்பிட்டியா? இல்ல, இனிமே தான் சமைக்கணும். இன்னைக்கு நீ ஏதோ சமைக்க வேண்டாம், நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எதுக்கு வீண் கஷ்டம் இல்ல? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. எனக்கு செய்யும் போது உனக்கும் சேர்த்து செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். விட்டா வாசல்லே நிக்க வச்சு அனுப்பிடுவ போல. இல்ல இல்ல, சரி வா போலாம். நம்ம வீடு பின்னாடி இருக்கு, வா போலாம். வா. யார் அவ? உன்னை கேட்டா இல்லன்னு சொல்றா? அவ எப்பவுமே அப்படிதான். பாத்துக்க, இனி நான் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. முடிஞ்சா முந்தானையில முடிஞ்சு வச்சுக்க, இல்லனா அப்படியே விட்டுரு. ஆனா விட்டுட்டா பிடிக்கவும் முடியாது, பிரிக்கவும் முடியாது. அவதான் நெருப்பா இருக்காள். உன் புருஷன் பஞ்சா இருக்கான், பத்திக்கிட்டா எத்தனை கடத்துல தண்ணி இறைச்சி ஊத்தினாலும் அணைக்க முடியாது. அப்புறம் உன் இஷ்டம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.